ரூபி சீக்கிரம் வா, டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. வந்துட்டாரா இருக்கேன். ஏண்டி உன் புள்ள எழுதுறானே இல்லையா? இன்னும் இல்லையா, தூங்கிட்டு தான் இருக்கான். போய் பாரு. வர வர இவனுக்கு பயம் விட்டு போச்சு. பாரு. ஏய் எல்லாரும் டியூஷன் போயிட்டு இருக்காங்க, இன்னும் தூக்கம். காலைல எந்திரிச்சு டியூஷன் போடான்னு சொன்னா உங்க கோலியாட இடத்துல வந்து சண்டை போட்டுனா கீரை ஒண்ணும் சூடு போடுற சூடு தேக்கி தேக்கி அடி சேருப்பால அவ ஆச்சி கொல்லா கோமுறி ஆக போறா நீ அவளுக்கு பட்ட பேரிட்டு கூப்பிட்டுன்னு தெரியற நான் மட்டுமா சொல்றேன் ஊர்ல எல்லாரும் தான் சொல்றாங்க எவன் கூப்பிடறானா அவனை கூட்டுனு வா நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுறான் அவன் டியூஷனு கூப்பிடறான்ல அத நான் விளைக்கிறான் நீ கிளம்பு சரியா அலந்து போடுடி ஏ கண்ணா தெரியல கரெக்டா தான் அள்ளி போட்டுட்டுருக்கேன் சே அவ காட்டு கரடி அப்படிதான் இருப்பா ஏய் இது எங்க அப்பா வீட்டு சொத்து பாத்து சரி சரி ஏ செவத்தக்கா உன் புள்ள வந்துட்டான் பாக்க ராசா மாறி இருக்கான் சீக்கிரம் வாக்கா ஹாத்தி என் புள்ள வந்துட்டானா மரியாத்தா நீ இருக்கிறது நிஜந்தா ஆத்தா யாரடி அந்த அழுக்கேனா பாத்தியாடே பில்டப்ப ராசா மாதிரி இருக்கானா நம்மளும் போய் பார்க்கலாமா ம் வா போய் பார்க்கலாம் அப்படியே அப்புறம் அழுவுற புள்ள வந்துட்டா
சரி சரி பையனை வெளில வச்சு பேசாம உள்ள கூட்டு போய் டிஸ்டி சுத்தி போடுங்க. ஏ புளியங்கடா புளியங்கடா அடடா போலாம் அடிடா இதே மாதிரி பண்ணிடலாம் வாங்கடா பாப்பா காய் அடி கூட லைக் பண்ணிடடா டேய் மயிலு கோபின இருக்கறல அந்த அண்ணன் பூட்டை பாத்தியா வெள்ள வெள்ளேன இருக்கல டேய் அந்த அண்ணன் பேக் பாத்தியா படை பாப்பத்துல ரஜினி வச்சிருப்பார்ல அதே மாதிரி இருக்குடா ஹே அந்த அண்ணனை பாத்தியா ஹீரோ மாதிரி இருக்கார்ல நம்மள அந்த மாதிரி சம்பாரிக்கும்டா ஆமாண்டா சம்பாரிச்சு கார்லாம் வாங்கணும்டா ஆமாண்டா என்ன குள்ள டைம் ஆச்சு இன்னும் புள்ளியங்க படிச்சிட்டு இருக்க வா வந்தேரு போலாம் பாத்துக்கறா சீக்கிரம் வந்து சேருங்கடா எல்லாம் உள்ள விட மாட்டாங்க ஐயோ இன்னைக்கு கர்மா இதே வேலையா போச்சு போய் வாரமா நில்லுடா செத்தண்டா இன்னைக்கு வணக்கமா டி மேக்ஸ் டீச்சரே இப்போதான்டா வராங்க நான் ஏன் கேக்குறீங்க டீச்சர் 9th வந்து பாருங்க ஐயோ இந்த சோஷியல் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்குள்ள தூங்கி தூங்கி வலிது ஐயோ சோஷியலை விடுங்க மேக்ஸ் பாருங்க நான் நாங்களா டாட்டா மட்டும் கேட் சாத்துறீங்க அவங்க மட்டும் போலாமா டேய் கம்மல இருங்கடா எச்சாம சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அவங்களே யாரு கேப்பா இவர்தான் அவங்களை கேட்கணும் அவரே லேட்டா வர்றாரு வாங்க சார் ரொம்ப லேட்டா வர்றதே உங்களுக்கு பலப்பா போச்சு ஏன்டா லேட்டு லேட் ஆயிச்சு சார் அது தெரியுது ஏன்டா லேட்டு சார் லேட் ஆயிச்சு அதான் ஏன்டா லேட்டு சார் லேட் ஆயிச்சு ஏன்டா லேட்டுன்னு கேட்டுட்டு இருக்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ ஏன்டா லேட்டு வீட்டுல சமைக்க லேட் ஆயிச்சு சார் எங்க வீட்டுல சமைக்க ரெண்டு பேரும் ஒரே காரணம் சொல்லிட்டு சார் குட் மார்னிங் சார் உட்காருங்க வாழுங்களா எல்லா வாழுங்களும் வந்தாச்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா வாழுங்களோட சாயமும் வெளுத்துரும் வாழுங்களா நம்ம பள்ளிக்கூடத்தில் மற்ற கிளாஸ்ல எல்லாம் பின்னாடி பெஞ்சில் இருக்க கிரகங்கள் தான் ஃபெயில் ஆகும் ஆனா நம்ம கிளாஸ்ல வழக்கத்துக்கு மாறா முன்னாடி இருக்க மூணு கிரகங்க தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே வராங்க என் பேரை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அவங்க சாதிச்ச சாதனையை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் 100க்கு 100 முட்டை இந்தாங்க புடிங்க சார் உங்களுக்கு பாஸ் ஆகுற அளவுக்கு பாடம் நடத்த எனக்கு தகுதி இல்லை என்ன உங்களுக்கு வாத்தியாரா இருக்கிறதுக்கு எனக்கு துப்பு கிடையாது அதனால நீயே என்ன அடி வேணா சார் அடரா என்னது நீங்க சார் சார் அடிங்க சார் வேணா சார் என்ன சார் வேணா சார் அப்படியா சார் அப்ப கொடுங்க சார் 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 இப்படி வாங்க சார் ப்ளீஸ் சார் வேணா சார் வாங்க சார் டேய் டேய் உங்க எத்தனை வாட்டிடா சொல்றது இவனை மாதிரி படிங்கடான்னு எவ்வளவு அழகா பாஸ் மார்க் எடுத்திருக்கான் நம்ம கிளாஸ்லயே அதிக மார்க் இவன் தாண்டா எடுத்திருக்கான் வெரி குட் நல்லா வருவடா நீ கிளாப் பண்ணுங்க நம்ம கிளாஸ்லயே வந்தா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ சார் இவனை மாதிரி கரெக்டா படிக்கணும் டேய் இவனு உங்க ஊர் தானடா எவ்வளவு நல்லா படிக்கிறான் நீங்க மூணு பேரும் மாடு மேய்க்கிறது கூட லாயக்கலடா ச்சே படிச்சா இவனை மாதிரி படிக்கணும் மற்றவங்களாம் எதுக்குடா வாரீங்க ம் ம்
என்னதாயா அரை முட்டை தவிர முழு முட்டை வைய உன் சைஸுக்கு இது போதும் படா நடா முட்டை ஊ சைஸ்ல இருக்கு டேய் முட்டை அவ சைஸ்ல இருக்குடா டேய் எதுடா முட்டை கச்சா நீ எதுக்குடா அப்படி சொன்ன ஏய் சபடே தள்ளி விடுடா சபடே தள்ளி விடு நீ பேரு என்ன பண்ணுற பாரு டேய் கொன்றோம் பாரு டேய் கொடி வேணடா டேய் கொடி அப்புறம் நானும் அடிப்பேன்டா उप कविना டே வெட்டி அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கடா எனக்கு டவுடா இருக்கு டேய் நில்லுடா டேய் இவனடா இவ்ளோ லேட்டா வரான் தெரியலையே அவ சைக்கிள் இவனையும் ஏன் தள்ளி வரானுங்க நீ என்னடா இவ்ளோ லேட்டா வர அவன் முன்னாடி போய்ட்டான் சைக்கிள்ல காத்து இறங்கிச்சான் சைக்கிள் அண்ட குடுத்து காத்து அடிச்சறான்னு ரூபி கூட போய்ட்டான் இப்போதான் தெரிது அவன கூட்டிட்டு சுத்துறானு உனக்கு எதுவே வேணும் இன்ன வேணும் டே நாளைக்கு வேற சயின்ஸ் டெஸ்ட் இருக்குடா எனக்கு பயமா இருக்குடா சனிக்கிழமைடா நாளை ஸ்கூல் லீவுடா ஆமால இருந்தாலும் திங்கட்கிழமை வைப்பாங்கடா டேய் அத கோவில் திருல வரதுல பாத்துக்கலாம்டா ஏ ஒரு வாட்ச் ஸ்கூலுக்கு கிமிக்கி மோட்டார் இல்ல ஸ்கூட்டர் வண்டி இன்ஜின் இல்ல ரயில் வண்டி டிக்கெட்டும் இல்ல செக்கிங்கும் இல்ல கில்லி தாண்டா பம்பரங்கோலி சொல்லி அடிக்கும் நாங்க கில்லாடி லீவுன்னா ஜாலி மாந்தோப்பு காலி
இல்லன்னா கட்டிங்க பாட்டுல இருக்கு நம்ம தாத்தா வீட்டுல பாட்டியோட சுருக்கு பையில வா 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 பங்கு போட்டு திங்க இங்கு பங்காளிங்க யாரும் இல்ல பாசமுள்ள பாசங்க நாங்க வா 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 பட்டாம்பூச்சி குடு 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 ஓட்டம் ஓடு தகதிமி 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 ஆட்டம் ஆடு தன்னே கமர கட்டு கடி 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 காக்கா கடி புடி 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 குரங்கு பூடி தன்னா நன்னானே திருவிழா நகிரோ நாங்க திருடம் போலி சாடுவோங்க யாராச்சும் வம்பு பண்ண கும்மாங்கு மாங்கு மாங்குத்தே கொடுத்து வாங்க மாட்டோம் அப்படியே அட்டைய போட வா 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 ராட்டின குதிரை எல்லாம் நமக்கு ஏற நேரம் இல்ல ஊருக்குள்ள வேலை இருக்கு வா 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 சுட 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 பொங்குது பொங்கல் கட 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 என்ன காலியும் ஆகுது பட 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 படவன்ன மனசு தூடிக்க தன்னான் நன்னானே மணி 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 கோவில் மணி அடி 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 நல்லா அடி வெடி 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 வானத்து வெடி தன்னான் நன்னானே காவடி ஆட்டம் பார்த்தோம் கருப்பனுக்கு கும்பிடு போட்டோம் கிழடுங்க பார்த்தா மட்டும் டும்மா டும்மா டும்மாங்கோ பண்ணிருப்பானுங்க அடுத்த முறை பண்ணாம பாத்துக்கிறோம் என்னத்தையா பண்ணாத பாத்துக்க போற பாரு நான் கடைசியா இருக்கட்டும் அடுத்த முறை இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இனிமே உங்க பிள்ளைங்க ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கா மூணு பேரை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவேன் கடைசி நான் வரேன் வாயா போலாம் இந்த பையன் ஊர் பசங்களோட சேர்ந்து மானத்தையே வாங்கிட்டானே வாடா நான் ஒருத்தன் சம்பாதிச்சு நாலு பேருக்கு சோத்த போட்டு ஊர்ல நல்லது கெட்டதுக்கு போகாம உங்களுக்காக சேர்த்து வச்சு நான் கூட குடிச்சாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு நல்ல சோறுதானே போடுறேன் இப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உடைச்சா நீ ஊராமட்டு தோட்டத்துல போய் திருடுறியாமே திருடி என்ன இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு சாவடிச்சிருவேன் வேலைக்கு போயிட்டு வரண்டி ஆ சரிங்க அப்பா 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 பாத்துங்க என்னங்க நான் இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தேன் அப்ப சொல்ல மேடா அப்பா மார்க்ஷீட்ல கையெழுத்து போங்க கொண்டா
இதுல எதுடா மார்க்க? இதோ இதோ 156ஆ? ஆமாப்பா. 100 தானடா போடுவாங்க? நல்லா படிச்சா 100 பா. ரொம்ப நல்லா படிச்சா 156. ஹே! பாடி நம்ம புள்ள 156 எடுத்துர்க்கா? இப்ப தெரிதாங்க நம்ம புள்ளைய பத்தி? டேய், அப்பதான் படிக்காம கல்ல அடிச்சு கஷ்டப்படுறடா. நீ யாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா. சரி பா. சரி. கை நாட். ஹே! பாத்தியாடி நம்ம புள்ள அறிவே? இந்த ராஜா என் புள்ளனே புள்ளதா. அப்ப வேலைக்கு போயிட்டா? சரிங்க. என் புள்ள டாக்டர் ஆயிடும், என் கஷ்டம் எல்லாம் தீந்துடும். வெள்ள நேத்து அந்த தெக்க ஊட்டம் இல்ல அந்த வட்டப்பாறை தானே? ஆமா அந்த பாறை தான். அந்த பக்கம் கதானே? வா வா வா. எப்படி எப்படி கட்டிட்டே இருக்கு? வாறயா? வா வா போ. இந்த வெட்டி பையர் கானே? யாரு? உன் புள்ள தானே? அவன் தான். சைக்கிள் தொடறானே சரியா தொடக்க மாட்டான். அப்படியே தொடச்சாலும் பிரச்சனை பண்ணாம தொடக்க மாட்டான். இன்னைக்கு என்னன்னா துணி எடுத்து சைக்கிள் தானா தொடக்கறான். வாடா. என்னடா எலி அமனமா ஓடுதுன்னு பார்த்தேன். ரேங்க் கார்டு கொடுத்து கையெழுத்து போட சொல்லிட்டான். இந்த காலத்து பசங்க காரி ஆகணும்னா காலை கூட குடிப்பாங்க போல. நூத்துக்கு 156 வாங்கியிருக்கான். இருக்கட்டும் வீட்டுல போய் வச்சுக்கிறாங்க. ஆமா உன் பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கா? பயவுள்ள மார்க் ஷீட்னு ஒண்ணு இருக்கிறத காட்டவே இல்லையே. ஏன்பா நம்ம பசங்களே அவன் பையன் தூக்கி சாப்பிட்டான்பா. கட்டுக்களுக்கு போடுற உளி இன்னைக்கு பாரு. உன் முதுகுல போடுறா. யாருக்கு வணக்கம் சொல்லிட்டு வராங்க? அப்படி ஒன்னும் மரியாதை கொடுக்கற பயலு இல்லையே இவனுங்க. எல்லா வாழ்களும் வந்தாச்சா? வந்தாச்சு சார். எல்லா வாழ்களும் வீட்டு படத்தை எடுத்து மேல வை. முத வாழ நீ எந்திரி. ஏறி பெஞ்சு மேல இல்ல. எங்க இன்னொரு வாட்டி பண்ணு. தபர்ரா இப்ப பண்ணல. அத பண்ண சார். இப்ப கொஞ்சம் முன்னாடி என்ன மாதிரி பண்ணல அதே மாதிரி பேசு சார். அது வந்து என்ன மாதிரி நடிச்சல அதே மாதிரி நடிடா சார். தெரியாம பண்ணிட்ட சார். தொலைச்சு விடுவோம். தொலைச்சு உட்கார். ஆலயம் வாரையும் பாரு. உட்கார் சுண்டக்கா. மிமிக்ரி பண்றியா? மிமிக்ரி உட்காரைய பத்தியா? இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருந்தா தோலை உரிச்சு விடுவேன். எல்லா கரக எல்லாரும் ரேங்க் ஷீட்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டோம் சார்.
ஆமா கிருஷ்ணா சார் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு வா ஓகே சார் எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டியா கலெக்ட் பண்ணிட்டேன் சார் மயிலே வா சார் அங்க என்னடா பாக்குற வாடா ஏய் வேகமா வாடா இது யாரோட கை நாட்டுறாசா எங்க அப்பா அது சார் ஏய் உண்மையே சொல்லு இது யாரோட கை நாட்டு எங்க அப்பா தான் சார் போய் சொல்லாத மயிலு தொலைச்சிருவேன் எங்க அப்பா தான் சார் போய் சொல்லாத உண்மையே சொல்லு இது உங்க அப்பா தான் சத்தியமா உங்க அப்பா தான் சார் வச்சாரு அடங்க அப்படியே வா கை எடுக்காம வா நீட்டு கைய இவர்தான் உங்க அப்பாவா ராமகிருஷ்ணா போலேடு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா திருந்தவே மாட்டியா நீ இந்த மாதிரி கேடி வேலை எல்லாம் பாத்துருக்கேன் ஏண்டா டேய் ஒண்ணுதான்டா இங்க பாரு ராமகிருஷ்ணா உங்க ஊரு தானே உங்க ஃப்ரெண்டு தானே எவ்வளவு நல்லா படிக்கிறான் நீங்க மட்டும் ஏன்டா அப்படி இருக்கீங்க டேய் உங்களை அடிச்சு அடிச்சு என் கையே ஓஞ்சு போச்சுடா இங்க பாருங்கடா ஒழுங்கா படிங்க குடிங்க ஆளையும் முகரையும் பாரு வெட்டி பயல்களா சிரிடா சிரி இதுதான் உன்னுடைய கடைசி சிரிப்பு எனக்கு அந்த ராமகிருஷ்ணன் பார்த்தாலே சமகடுப்பா இருக்கு எனக்கும் தான்டா ஏன்டா இன்னைக்கு சார் திட்டப்ப எப்படி சிரிச்சான் இப்ப பாருடா அவனை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க கொடி எங்கடா போறோம் டேய் கொடி எங்கடா போற நில்றா வாடா டேய் கொடி நில்றா டேய் கொடி நில்றா வரடா போற டேய் நில்றா டேய் இறா வா நில்றா டேய் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஆமை எங்கடா 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 ஆமைடி எங்கடா இருக்கு காணோம் எங்கடா ஆமைடா அங்க பாரு படிக்கிட்டு நல்லா பாருங்கடா எனக்கு தெரியவே இல்லையடா கீழே இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாக்காம விட மாட்டேன் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த குட்டை பைய கூட சேரக்கூடாதுன்னு ஏய் அசோதா மாடி முதல்ல வெளியில என்னக்கா என்ன ஆச்சு என்ன ஆச்சா பாருடி உன் பையன் என் பையனை கிணத்துல தள்ளி விட்டு கைய கிழிச்சு விட்டுருக்கான் ஆஸ்பத்திரில இருந்து நேரா இங்கதான் வரும் என் பையன் அப்படி செய்ய மாட்டாக்கா இவன் எங்கிட்ட போய் விழுந்துட்டு என் பையன் மேல பழி சொல்றானா இவன் என்னடி நீ புள்ள வளர்க்கற லட்சணம் கூப்பிடு உன் குட்ட பையில பாருமா குட்ட கட்டன் எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்புறம் என் கெட்ட கோவம் வரும் ஏய் என்னடா என்னடா என் புள்ளைய தள்ளி விட்டு ராங்க பேசிட்டு இருக்காங்க என்னங்க சத்தா சரி அது மாமலா எப்போ நடக்கிற சண்டை தாங்க யோ அச்சீரமா இருக்குதாங்க வாயா போலாம் ஐயா பாருங்க ஐயா என் பையனை கிணத்துல தள்ளி விட்டு கைய கிழிச்சு விட்டுருக்காங்க என் பையனுக்கு ஏதாவது இருந்தா நான் என்னயா பண்ணுவேன் நே இது பிள்ளைய போட்டு இப்படி தள்ளி விட்டா பெத்தவங்க காக்காம சும்மா இருப்பாங்களா உங்க பிள்ளைங்களா தான் நீங்க சும்மா இருப்பீங்களா கேக்க வந்தா என்ன கேக்குறேன் என்ன அடிக்கிறாங்க நாங்க எப்படி அடிச்சோம் நாங்க அடிக்கல நாங்க அடிக்கல அந்த மாச
இந்த குட்டைய மகன் இருக்கானே அவ சைஸ் கூட தள்ளி விட்டுருக்கான் தப்பு செய்யறேன் டே சாப்பிட்டு போடா டே உன்ன தாண்டா சொல்ற சாப்பிட்டு போடான்ற என்ன ஒழுங்க சாப்பிட்டு போடா என்ன திமிரு பாத்தியா சோதியா தட்டி விட்டு போற ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்க போறடா அப்ப தெரியும்டா நில்லு கிருஷ்ணவினி இன்னும் நீ வரலையே நான் பாத்துட்டு இருந்தேன் வாப்படம் இனிமே நீ வர வேணாம் நான் தனியாவே போய்க்கிறேன் ஏன் கிருஷ்ணவினி என் பேக் பிடிச்சிட்டு வரதான் உன பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன் எங்க அப்பா இப்ப ஸ்பிரிங் கேரியர் வாங்கி கொடுத்துட்டாரு அது இல்லாம உங்க கூடலே அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமே அவங்க கூடயே வா ना उठी ना दे आगड़ा होय वकर बो टी साप रिंगला डा हाँ साप रहना है अन्ना ना मुंडी ना आ थैंक्स ना என்னடா புது மாப்பிள்ள டேய் வாடா வாடா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் மாப்பிள்ள யாருக்காக வெயிட்டிங் சும்மா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன்டா மாப்பிள்ள உனக்கு செம்ம லக்டா சண்முகன்ன பொண்ணவே ஓகே பண்ணிருக்க லக்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள உன்கிட்ட பணம் இருந்தா உன்னையும் தேடி வந்து பொண்ணு கொடுப்பானுங்க என்னடா சொல்ற என்னடா மாப்பிள்ள நான் இந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு பையன் மதிச்சானா போற வரவங்கட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு எங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு தானே இருந்தேன் ஆனா இப்போ தேடி தேடி வந்து மரியாதை கொடுக்கறானுங்களே என்னடா இப்படி சொல்ற முன்னெல்லாம் என் மாமன் வீட்டு பக்கம் போனாலே என்ன அவங்க வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாங்க ஆனா இப்போ என் பொண்ணை கட்டிக்கோ ஓம் பொண்ணை கட்டிக்கோன்னு வழியை வந்து பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க இதெல்லாம் எதனால பணம்டா நானும் கேட்கணும்னே நினைச்சேன்டா எப்படா இவ்வளவு பணம் சம்பாதிச்சா ஊர் பிடிக்காம இங்க இருந்து எப்படியா போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல எங்க அம்மாவோட நகலை எடுத்துட்டு சென்னை போயிட்டு வாப்பில அங்க போய் என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாம ஒரு ஹோட்டல் முதலாளிட்ட போய் வேலை கேட்டேன் அவரு என்ன பாவம் பார்த்து வேலை கொடுத்து மூணு வேலை சாப்பாடு போட்டு தங்க இடமும் சம்பளமும் கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வேலை கத்துக்கிட்டு அப்படியே சின்னதா ஒரு கடை வச்சேன் அதை அப்படியே பெருசாக்கி இப்ப ஹோட்டல் நடத்துற அளவுக்கு வந்திருக்கு இவங்க முன்னாடி எல்லாம் சம்பாதிச்சு வந்து நிக்கணும்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் மாப்பிள்ள அதோட பலன் தாண்டா இதெல்லாம் நான் அந்த ஊர்லயே இருந்திருந்தா என்ன ஒரு பயம் வச்சிருக்க மாட்டேன் மாப்பிள்ள குண்டு செட்டிலே குதிரை ஓட்டாம நான் இந்த ஊரை விட்டு போனது நல்லாதான் போச்சுடா மாப்பிள்ள உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா சரி மாப்பிள்ள வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் தலையை காமிச்சிட்டு வந்துறேன் டேய் என்னடா தலையை காமிச்சிட்டு வந்துறேன்ற அது என்ன பிரைவேட் ஜாப்பா அங்கேயே உட்கார்ந்துருக்கேன் நாலு முழுக்க கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள சரி போயிட்டு வரேன் கிளம்பு வா மச்சான் போலாம் டேய் டீ சாப்பிட்டீங்களாடா சரி இருங்க காசு கொடுத்துட்டு வந்துடுறேன் டேய் ஒழுங்கா ஸ்கூல் போடா சரிண்ணா வட்டுமா நீ ஃபுல்லா ஜாலியா இருந்தது இல்லடா ஸ்கூல் போகாம டெய்லி இப்படியே இருந்தா செம்ம ஜாலியா இருக்கும்டா ஆமாண்டா ஆமாண்டா சே அன்னைக்கு சாப்பிட்டு கிளம்போடு ரொம்ப நல்லா இருக்குல்லடா டெய்லி இங்கே ஒன்றலாம்டா ஓஹோ இன்னைக்கு ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வெளில போய் திரிஞ்சிட்டு வரீங்களா
மாட்டீங்கடா இன்னைக்கு இரு இரு உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன் என்கிட்டயா வச்சுக்கிறீங்க இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் என் பேச்ச கேட்டா தானே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து பேக வச்சிட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல இன்னைக்கெல்லாம் சாப்பிடவும் இல்ல வெடே ஏ வெடே எங்கடா போயிட்ட டீ ஏ வெடே எங்க நீ பைர் காஞ்சா வீட்டுல வரறோம் வா பாத்துக்கறேன் போய்ட போறான் வருவான் ஏய் உள்ள போடி மாட்ல இந்த பைய என்ன சாப்பிட கூட இல்லையே ஏய் ஏய் கொடி மயிலே டே மயிலே மயிலே டே எங்க பவுண்டேறறா டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நம்ம முன்னாடியே போன வச்சி கொஞ்சம் தாண்டா வச்சிருப்பாங்க இனிமே நம்ம போனோ எங்க அப்பா என்ன அடிச்சே கொன்று வர்றா டே இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போனா தான் அடிப்பாங்க இனிமேல் நம்ம வீட்டுக்கே போக கூடாது என்னடா சொல்ற ஆமாண்டா கோபி என்ன எப்படி நம்மள மாதிரி தான கஷ்டப்பட்டாரு இப்ப மெட்ராஸ்ல போய் எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறாரு அவரு ஊரே மதிக்கிறது இல்ல அதே மாதிரி நம்மளும் சம்பாரிச்சு காரோட தாண்டா வரணும் ஆமாடா எனக்கு அதான்டா தோணுது டீ அதுக்குள்ள காசு வேணுமேடா டீ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடா மெட்ராஸ்லாதிங்க நீ பண்ண வேலைக்கு ஊர்ல தலை காட்ட முடியாம பண்ணிட்டு நீ வசனமாத்து இருக்க என்னடா பாக்குற போ போய் உங்க அப்பா வரதுக்குள்ள போய் தண்ணி புடிச்சிட்டு வா எழுந்துரு கொட்டை எடுத்துட்டு போடா தோடி சீமத்தோர வந்துட்டான் இவனுங்க கெட்ட கேட்டுக்கு மெட்ராஸ்ல போய் சம்பாதிச்சுன்னு வர போறாங்களாம் ஏக்கா இங்க இருந்து போறதுக்கே வீட்டுல இருந்து திருடின்னு போதுங்க அங்க போனா மட்டும் வேலையா செஞ்சிருக்கோங்க திருடின்னு தான் இருந்திருக்கோங்க சுடும்பரை சுடுவதே நெருப்பென நீ மறந்தாயோ தலைமுறை இடைவெளி அறிந்தவர் அட யார் யாரோ
என்னடி உன் புள்ள ஸ்கூல் போறானமா இல்லையாமா? எங்க இன்னைக்கு ஸ்கூல் போற ஐடியாவே இல்ல இவனுக்கு. டேய் ஸ்கூல் போலியா? உன்ன தான் கேக்குறேன், ஸ்கூலுக்கு போலியா? பா நானும் உன் கூட வேலைக்கு வரேன்பா. என்னதே என்னடி சொல்றவன்? நானும் உங்க கூட வேலைக்கு வரேன்பா. என்னது வேலைக்கு வரியா? ஐயோ அம்மா வேலைக்கு வரியா? எல்லாம் மேல செய்ய எவனா இருக்கா? சொல்லிட்டாயா? போடா போடா அபி. என்ன பண்ணப் போறமா? யாயா அவன் ஏதோ விளையாட்டு சொல்லிட்டா. அம்மா என்ன சொல்றா? போடா அடிக்குற. ஏய் போடா உள்ள போடா. போடா அந்த பக்கம். உள்ள போ. உரி அவன போலி போடுறேன். கூசு கூசு மூஞ்சி நக்கறான்டி. யோ வயசுல படிக்கணும் ஆசைப்பட்டேன்டி. எங்க அப்பா 5 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வருஷம் குத்துக்கி விட்டான்டி. அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டாயா? அதுக்கு என்ன சொல்ற போல இருக்க? அலையா சொல்றா. எதுக்கு ஆ பையனை போட்டு அப்படி அடிச்சு கிடக்குற? கேளுங்க ஐயா. புள்ளைங்கனா கொஞ்சம் முன்ன படுதா இருக்கான். அதுக்காக புள்ளைங்க நடிச்சு ஏதோ நடிச்சா என்ன ஆவறது? இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். அவன் ஏதோ விளையாட்டு தனமா சொல்லிட்டா. அதுக்கு போட்டு இப்படி அடிக்குற? போய் உட்காரியா போய். என்னடி புள்ள புரிஞ்சிக்காத புள்ள. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போற? ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போதும் என் கை எவ்வளவு வலிக்கு தெரியுமா? படிச்சு ஆபீசரா வருவான் நினைச்சா இவன் என் வேலைக்கு வரேன்னு சொல்றான். என் கனவுல மண்ணலி போட்டாண்டி. படிக்காதனால தானே இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டம் என் பிள்ளைக்கும் வரக்கூடாதுன்னு பார்த்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வருதாண்டி. இந்த மாதிரி புள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு எங்க அப்பா குழி பக்கத்தை போச்சுட்டு போயிருவாண்டி. நானும் கூட வேலைக்கு வரேன்பா. வெள்ளே வெள்ளையா வெள்ளே வெள்ளையா? ஐயோ வெள்ளே பாத்து செய்யுங்க பாத்து செய்யுங்கன்னு ஒரு நாளைக்கு 10 தடவையாவது எங்களுக்கு சொல்லுவேன். கவனத்தை எங்கப்பா வச்சிருக்க? என் பையன் இந்த வழிய விட என் பையன் நினைச்சாதான் வழி பெருசா இருக்கு. எதுக்கே உடைக்கிறோம்? நம்ம பசங்க நல்லா இருக்கணும் தானே? ஊர்ல இருக்க பசங்களை பாருங்க எப்படி இருக்காருங்கன்னு. நமக்க வந்து போறதாருங்களே. ச்சே நம்ம வாங்கி வந்த வரம் இல்ல. என்ன பண்ண சொல்ற? எனக்கும் நம்ம பயல்களை நினைச்சா பயமா தாயா இருக்கு. அவனுங்களை நினைச்ச உடனே ஈரக்குல நடுங்குது. அடுத்து என்ன செய்ய காத்திருக்கானோ? சீக்கிரம் வாங்க அடி. ஊற ஊற அடி ஓடணும் சீக்கிரம். அமிதாவடா டி இங்கிலீஷ் சார் அடி டி 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 ஆமாண்டா நம்ம ஊரை விட்டு தப்பிச்சிட்டோம்ல. ஆமாண்டா. ஏ நம்ம இனிமே ஸ்கூல் எல்லாம் போத்தலடா, ஜாலியா இருக்கலாம்டா. டியூஷனுக்கு போத்தலடா. அம்மா அப்பா கூட அடிய மாட்டாளா? டேய் வெளிய எப்படி இருக்கு பாக்கலாம் வாங்கடா. வாடா பாக்கலாம். வா. ஏ அந்த சூரியன் போறானே கூடவே வருதுடா.
சமையா இரா ஆமாடா டேய் டேய் பின்னாடி ஏதோ சத்தமா கேக்குதுடா என்னன்னு பாறா அடி பாறாங்கடா அது ஒண்ணு இல்லனே சிமெண்ட் மூட்டை ஏதா சரிஞ்சிருக்கும் உட்காந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் பாடுறா நீ என்ன நின்றுட்ட ஆட்ற எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு என்ன மாதிரி அறிவாளி உன் கூட இருக்கனால்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உன்னால தாண்டா இருந்த லாரியும் வித்துட்டு டிரைவரா இருக்கேன் போ அப்படியே ஒரு பெரிய பைலட்டு இருந்து நாலஞ்சு பிளேட் வித்துட்டாரு ஏய் ராசா தூங்குனது போதும் இறங்கி வாடா ரெண்டு டீ அண்ணே சொல்லுங்க சார் டீயோட சேர்த்து ரெண்டு பண்ணு சொல்லணே துரதா நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ஓட்டினீங்களோ மூதேவி எடுத்துக்க ரெண்டு பண்ணு வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பில்டப் டீ எப்படி தேங்க்ஸ்ண்ணே இதில் இங்கிலீஷ் வேற டீ குடி முதல்ல நீ இறங்கி பாடுறா நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர இறங்குங்கடா டீ நீ உள்ளோடா பொறுமையாடா இல்ல காத்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கனே டேய் போடுண்டா உன் பொறுப்பு வா வா அடுத்த பெட்ரோல் பங்க்ல புடிச்சுக்கலாம் வந்து டீயே குடிறா சீக்கிரம் வாடா டோட்டில சின்சியரா இருக்க விட மாட்டீங்களா சீக்கிரம் வா போடா டீ வாடா டீ பாத்து பாத்து சீக்கிரம் வாடா அவன் பக்கத்துல ஓடிடலாம் வாடா நீ சீக்கிரம் வாடா டேய் எப்படியோ டவுன் வந்துட்டடா டேய் அங்க பாரு துணி கடை வாடா உள்ள போய் வாடா டேய் உள்ள போய் துணிய மாத்துடா சம்மையா இரு டேய் பாத்தியா சட்டை ஓடிக்கு பாத்தியா நான் சட்டை தான சம்மையா இருக்கு டேய் போலாமா சவள போலாம் டே மயிலே நம்ம இங்கேயே படுத்துக்கலாம்டா சரிடா டி வெட்டி பேக் காணோம்டா இங்க தான்டா இருக்கு என்னடா ஆச்சு டே மயிலே பேக் காணோம்டா பேக் காணுமா டி பேக் கிட்டடா இருந்து என்ன சொல்றீங்க இங்க தான எங்க இருக்கு பாறா எங்க போய் இருக்கு டி அங்க போய் பாருங்கடா டி டி அதல தான காசுலாம் இருக்கு ஐயோ சா எல்லாம் போச்சுடா பேக்ல இருந்து காசுலாம் வச்சிருந்தேன் டி காசுலாம் என்னடா பண்றது டி என்னடா இப்படி ஆயிச்சு இனிமே என்னடா பண்ணப் போறோமோ அவ்வளவுதான்டா என்னடா பண்றது நடக்க முடியலடா ரொம்ப பசிக்குதுடா எனக்கு வேண்டாம் பார்க்கலாம்
யா முட்டை எதுக்குடா அத்தா? ஊ முட்டை நான் எங்கடா எடுத்தேன்? அது யார் முட்டைடா? அது ஊ முட்டை. யா முட்டை எதுக்குடா? யா முட்டை யாரா உன்னை எடுக்க சொல்லா? எப்ப பாரு என்கிட்டயே சண்டிக்கிறா? என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? நான் அவன் முட்டை எடுத்து சாப்பிட்டானா? நீங்க சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வாங்கடா. வாடா போலிப்பா, ஹோட்டலே நாஸ்தி பண்றவன போலகுது. போடா டேய், போடா. என்னடா சத்தம்? உள்ள சண்டை போட்டுக்கிறானா? என்னப்பா பிரச்சனை? சார் அவன் முட்டை எடுத்து சாப்பிட்டா சார். டேய் காசு வாங்கிட்டியா? இல்லனா காசை கொடுங்கடா. சார் என் ஃப்ரெண்டு கொடுப்பா. போய் அவனை கூப்பிட்டு வாடா. போடா. ஏய் அவன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே? எந்த வாடா எழுதுடா. வாடா நான் உட்காந்துக்கினேன். வா போ. டேய் அவனுங்களாம் உன் ஃப்ரெண்டா? ஆமாண்ணே. டேய் உங்ககிட்ட தான் காசு இருக்குன்றாங்க, காசை கூட்டுறா. என்னடா முழிக்கிறீங்க? டேய் என்னடா நீங்க சாப்பிட்டு ஏன் வண்டி கிடைச்சதா? ஏன் அப்படி ஓடி வரீங்க சார்? ஹோட்டல சாப்பிட்டு காசு தரமா வந்துட்டாங்க சார். ஏண்டா காசு கொடுக்காம வந்தீங்க சார்? பசிச்சுது சார், காசு இல்ல. அதான் எவ்வளோ தரணும்? 300 சார். சார் சேஞ்ச். நீ வச்சுக்கோ, பசிக்காக தானே சாப்பிட்டாங்க, திருல இல்ல ஓடி போடா. தேங்க்ஸ் சார். எந்த ஏரியாடா நீங்க? தர்மபுரி மாவட்டம் சார். இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை தேடி சார். வேலை தேடி வர வயசாடாது. அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? அப்பெல்லாம் யாரும் இல்லை சார். என்ன வேலை செய்வீங்க? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். சரி நானே உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன், கார்ல பாருங்க. தேங்க்ஸ் சார். இறங்குவாங்கப்பா. ஏ மூர்த்தி, காரை ஓர போட்டு பசங்களை உள்ள கூட்டு போடா. சரிண்ணா வாங்கப்பா. எல்லாம் எந்த ஊரு? சீக்கிரம் தனியே புடிச்சிட்டு கிளம்புக்கா. எவ்வளவு நீங்க படி குட்டி சத்தான பெத்தவள அப்படி இப்படின்னு சொல்லி உன் பையன் என் பையனை கூட்டின் ஓடி போயிட்டான். அவன் நாசமா போக ஆர்த்தி அளந்து பேசடி. அவ்வளவுதான் மரியாதை கெட்டுடும். ஒன்னும் தெரியாத அந்த சின்ன பையனை ரெண்டுங்களும் சேர்ந்து கெடுத்துச்சுன்னு நானே கஷ்டத்துல இருக்கேன். வீணா வம்புக்கு வராத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை? ஆமாண்டி, உன் புள்ளியால அவ புள்ள கெட்டா, அவ புள்ளியால ஓ புள்ள கெட்டா, என் புள்ள உங்களுக்கு இழப்பமா? உன் புள்ள தண்டி எல்லாத்துக்கும் லீட்ரு. கம்மனு போயிரு, இல்லன்னா செருப்பு பிச்சிடும். யார பார்த்து செருப்பு பிச்சிடும்? இப்படி சண்டை போட சொன்னாங்க. நடா நல்லா சாப்பிட்டு தூங்குனீங்களா? சாப்பிட்டல. இப்போதைக்கு இங்கதான் வேலை. சரிண்ணா. சரிண்ணா. சரியா? அப்புறமா அண்ணன் வேற வேலை போட்டு கொடுக்குறேன். சரியா? டே மூர்த்தி, அண்ணா யாரும் இல்லாத பசங்க, கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணும். சரிண்ணா. சரியா? சரிண்ணா. பார்த்து சொல்லி கொடு. பார்த்துக்கிறேண்ணா. பார்த்து கரெக்டாக வேலை செய்யணும். சரியா? தம்பிகளா, இதுதான் நீங்கள் வேலை செய்ய போகிற இடம். சரியா? அண்ணன் என்னடா வந்த உடனே ஆரம்பத்திலே தட்டு கழுவுறான்னு நினைக்காதீங்க. அண்ணனும் முதல்ல இந்த வேலை தான் செஞ்சுருக்காரு. சரியா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படிப்படியாக வளர்ந்து காரு பங்களான்னு நல்லா செட்டில் ஆயிருக்காரு. சும்மா விட்டுற மாட்டார் அவங்கள. புரியுதா? பார்த்து பண்ணுவார். கற்றுக்குங்க, ஜாலியாக வேலை செய்யுங்க, நல்லா பார்த்துப்பார். நல்லா செய்வோம். வாடா போகலாம். அதை எடுத்துக்கிடுறோம். காமாச்சக்கா வாவல்ல, கொஞ்சம் வாங்களே. என்னப்பா அக்கா, என் பையன் வந்தா? இல்லையப்பா. ஐயோ
சரிக்கா. ஐயா. ஆறு ஐயா சொக்கலிங்கம்மா, என் பயலை காணோம், இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன். நீங்க பாத்தீங்களா? ஆறும் வரலையாப்பா? வரலையா ஐயா? தேடி பாரு. ஆ, எங்க போயிருப்பான்? ஏக்கா, என் பையன் தனக்கோடு இங்க வந்தானா? வரலையேப்பா. இங்க பக்கத்துல எங்கேயும் தெரியலையே. வரலையா? ஏப்பா, ஓனர் வந்துட்டாரு, சம்பளம் கொடுக்குறாங்க பாரு, வர சொன்னாங்க. அப்படியா? ம். நே, எதுக்குண்ணா நீங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்கப்பா. ஐய், நமக்கு இன்னைக்கு காசு தர போறாங்களா? சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க போலாம். டீ, இந்த காசுலாம் சேர்த்து வச்சு நம்ம கோபி என்ன மாதிரி ஊருக்கு போனோம்டா. அது மட்டும் இல்லடா, காரோட போனோம் நம்ம. அதேதான்டா. சரி வரங்கய்யா. டேய், நீங்க எங்கடா இங்க? சம்பளம் வந்தனா? அதெல்லாம் இங்க வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான்டா. அண்ணா, நாங்களும் தான் வேலை செஞ்சோம். டேய், இப்படி எல்லாம் போய் ஊருக்குள்ளார சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறன்னு போலீஸ் பிடிச்சிருவாங்கடா. நீங்கெல்லாம் வேலைக்காரனுங்களடா, என்னுடைய விருந்தாளிங்க. மூர்த்தி, பசங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறானுங்க. கேட்கறத விட அதிகமாக கொடுத்துரு. புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. போங்க. வாங்கடா. ஏன்னா எங்களை மட்டும் தனியா கூட்டிட்டு போறீங்க? நமக்கு மட்டும் 3 மடங்கு அதிகமா தராங்களாண்டா. அவங்க முன்னாடி கொடுத்தா அவங்களும் கேட்பாங்களே, இல்லனே? ஆமா செல்லம், அதேதான் செல்லம். ஏன்னா நீங்க அதிபதி சாலைங்கல்ல. போங்க போங்க. ஏண்டா, அவன் அண்ணன் முன்னாடி நிக்கிறதையே பயப்படுவான், நீங்க சம்பளமா கேக்குறீங்க? இதுல இந்த குள்ளைனுக்கு 3 மடங்கு சம்பளமா வேணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில உங்க வாழ்க்கையில இனிமே சம்பளமே கேட்க கூடாதா? நீங்க கேப்பியா? கேப்பியா? நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறது திங்கிறது தங்கிறது மெசேஜ் பச்சோம். உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கேப்பியா? இருக்கிற 2 அடி 3 மடங்கு சம்பளம் கேப்பியா? கேப்பியா? ஏய், நான் அடிச்ச கேக்குறதுக்கு நாடி இல்ல, சம்பளம் வேற கேக்குதா உங்களுக்கு? பேசத்த
தம்பி சார் என்ன ஒண்ணு கவனி நீங்க படுங்க புள்ள நிச்சயம் வந்துருவாங்க தூங்குங்க தூங்குங்க கொடி டி அதையும் எடுத்துக்கலாம்டா இருடா நான் போய் பார்த்து தரேன் நம்மள போய் பார்க்கலாம் வாங்கடா போலாம் டி வாடா ஏறா நான் ஃபர்ஸ்ட் ஏறறடா நீ மேலே ஏறா டேய் நீ ஏறு வாடா வாடா டேய் பாத்துடா டேய் டேய் ஏறடா டேய் அது மேலே ஏறு போறா நீ இதுடா சீக்கிரடா டேய் ஏறா டேய் சீக்கிரம் ஏறா டேய் அடுத்து தான் அடுத்து ஏறடா சீக்கிரடா டேய் திருப்பி வச்சறடா டேய் ஏறா வேகமா ஏறடா டேய் ஆ சூப்பரா அப்படியே ஏறா கொஞ்சம் இன்னொரு தடவை சேர்ந்த பார்த்தேன் அண்ணா அல்வாயில் அண்ணா 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 அண்ண
வணக்கண்ணே. பாயா பாண்டி, ரொம்ப நாள் ஆளே காணோம். உங்களுக்கு என்னண்ணே, உட்கார்ந்த இடத்துல வேலை, எங்களுக்கெல்லாம் அப்படியா ஓடிட்டே இருக்கணும். ஒரு சின்ன விஷயமா மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன். போனதுக்கு ஏதாவது சிகிச்சா? உங்களுக்கு ஏதோ தேவைப்படுது போல. இப்போதைக்கு எதுவும் தேவைப்படாதியா? லட்டு மாதிரி மூணு கிடச்சிருக்கு ஃப்ரீயாக. எங்கே இருக்கானுங்க? உள்ளதாக இருக்காங்க, பார்ப்போம். பசங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தல. மிஸ் ஆயிட்டானுங்க. தலைவர, ஊரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் முதல்ல தீர்த்து வைக்கிறீங்க. ஊரில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லைங்க. யோ, ஓசி குடிக்கு இவ்வளோ பேச்சா? யோ, இங்கே பாரியா. அண்ணே, என்னண்ணே நீங்கள் எந்த பக்கம்? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டீங்களே. வர வச்சிட்டாங்கண்ணே. என்னண்ணே, ஒரு மாதம் ஆக போதேண்ணே, இன்னுமா பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. திக்கு திசையெல்லாம் தேடிட்டோம். ஆனவே ஆகாத மட்டெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்க பிள்ளைகளை பத்தி எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எந்த தகவலும் இல்லையா? ஏதாவது போனிங்கனாவது பண்ணாங்களே? அப்படி பண்ணியிருந்தாலும் மனசுக்கு ஏதாவது திருப்தியா இருக்குமேனே? எதுவுமே இல்லையே. எதுக்காக புள்ளி அடிக்கிறேன்னு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா? காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு எதுக்காக கல் உடைக்கிறோம்? எல்லாம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே. காரில் போகிறது கல் உடைக்கிற வரைக்கும் எதுக்காக மிஷின் மாதிரி உடைக்கணும்? எல்லாம் அவன் பிள்ளை நல்லா இருக்கணும் தானே. என்னென்ன இது புரிஞ்சுக்க மாட்டேறாங்கண்ணே. அதுக்குன்னு கல்லை போட்டு உடைக்கிற மாதிரி பிள்ளைங்களை அடித்தா எப்படின்னே? அடித்து உடைச்சா தான் ஐயா கல் கூட பயன்பாட்டுக்கு வரும். அப்படி பண்ணலைன்னா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மண்ணோட மண்ணாக போயிடும். பெத்த பிள்ளைகளை அடித்து வளர்க்குறது தப்பா எனக்கு தெரியலையா? ஓடி போனவங்களே தேடி போயிருந்தா இங்க இருக்கிறவங்க யாரா பாத்துக்கிறது? அதனாலதான் நாங்க வந்துருக்கோம். அழுகாதீங்கண்ணே. எங்க போயிட போறாங்க? எப்படினாலும் பசங்க நல்லபடியா வந்துருவாங்கண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்பிள்ள ஒருவேளை சாப்பிடலன்னா கூட பொறுக்க மாட்டான்னு வந்து சட்டி படைய ஊட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ ஒண்ணு தெரியல. பசிக்குதுடா. எனக்கும் தான்டா. டேய், இங்க என்ன பண்றீங்க? பசிக்குதுரா, வேற வழி இல்லடா. சோதியா தட்டி விட்டு போற, ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்க போறடா, அப்ப தெரியடா. Ha ha ha.
என் பொழுது தாண்டி நினைக்கிறான் என்ன பண்றானோ. ஆமா, சொல்ல சொல்ல கேட்காம அவன் அந்த அடி அடிச்சுட்டு இப்ப குழம்பி என்ன பிரயோஜனம்? பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. அவன் நல்லபடியா வந்துட்டா சிங்கார வேடியப்பனுக்கு கடா வெட்டுறன்னு வேண்டியிருக்க. முதல்ல அந்த அண்ணனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சோ அப்படியா? சுக்கண்ணே அவர் இருப்பாரா? நேரத்தை சொல்லிட்டேன், கண்டிப்பா இருப்பார். அண்ணா, கிருஷ்ணனாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ண. இதோ வர. வாங்கண போலாம். நீங்க போயிட்டே இருக்கா, நான் தலைவர் கூப்பிட்டாரேன். எதுக்குண்ணே? பசங்களோட போட்டோ இருக்குண்ணே, நீங்க கூட வந்தா கொடுத்துடலாம். நீ எல்லாம் கொடுத்தா அவன் எடுப்பானா? கண்டிப்பா எடுக்க மாட்டான். நான் போய் தலைவர் கூப்பிட்டு வரேன், நீங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. சிபாஷ் இருந்தா தான் எடுக்கணும். அது தெரியல இவனுங்களுக்கு. வணக்கம் சார். வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்தில் உட்காருங்க. என்ன விஷயம்? இந்த பசங்க விஷயமா தான் வந்திருக்கேன். அதுதான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? இப்போ புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. புது பிரச்சனையா? ஆமாம். என்னது அது, தெளிவாக சொல்லுங்க. இது நம்ம பசங்களாக பாருங்க. விஷயம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு. அனாத பசங்கன்னு சொன்னீங்க, அட்ரஸோட தான் இருக்கானுங்க பசங்க. உங்களுக்கு தெரியாதா சார், நம்ம ஸ்டேஷன்ல மொத்தம் 15 பேர் இருக்காங்க சார். கவலையை விடுங்க, நம்மளை மீறி எதுவுமே நடக்காது சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வரேன். மறுபடியும் மேல வீ வண்டி அடி, அவனுக்கு மேல வீந்திருக்கு. மூணு பேர்ல ஒருத்தன் காணண்டா, எங்கடா போனவன்? டேய், எங்கடா அவன்? அண்ணே, நேத்து நீங்க தான் அவன் மேல வந்து கிளீன் பண்ண சொன்னீங்க. நேத்து போனவன் இன்னும் வரலண்ணே. அண்ணா, ஒரு நிமிஷம். மூணு பேர்ல ஒருத்தன் இங்க இல்ல, அவன் கிடைக்கல, உன்னை தொலைச்சு போடுவேன். தள்ளுடா, போட்டுற போற பாத்துடா. தெரியும், போடா. மாப்பிள்ள சரவணா. நம்மம்மா வாயாங்க. இவரு பங்கு கண்ணு கேட்க போறாரோ? அம்மா, எப்ப வந்தம்மா? இப்பதான்ப்பா வந்தேன். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அவங்க அப்பா எல்லாம் பெரிய ஆளுன்றாங்க, பாத்துருந்துக்கப்பா. மாமா, என் மூஞ்செல்லாம் ஒருத்திக்கு பிடிக்காது. என்னையும் ஒருத்தர் லவ் பண்ணி என்னை நம்பி வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் உண்மையான காதல் என்ன இருக்குமாம்மா. எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்பி வந்தவங்களை நல்லா பார்த்துக்கிறோம். ஆம்பளை, நான் ஆம்பளை மாமா, பட்டுங்களா? சார். டேய், என்ன உட்காந்து தூங்கிட்டு இருக்க? பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். பார்த்துக்க அவங்கள. பார்த்துக்கலாம் சார். பாரு,
ஏய் எங்கடா போறீங்க நான் பாத்ரூம்னா போயிடு சீக்கிரம் வாடா சரிண்ணா ஒண்ணு கிடைக்க போயிருக்கேன் இருக்கீங்களா நல்லா சாப்பிடுங்க உண்மை சொல்லிருந்தா நம்மள ஊருக்கு அமைச்சிருப்பாங்க நம்ம ஒரு நாள் ஊரை விட்டு வந்ததுக்கு சம்மூட்டியாச்சாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஊருக்கு போனோம் சாவடிச்சிருவாங்க நம்ம கோபியான மாதிரி நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆள போகணும்டா ஆமாண்டா ஆமாண்டா ஆவண்டா மயிலு நேரம் வீட்டுல அடி வாங்கிட்டு இருப்பாள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இந்தாங்க இந்த இது உனக்கு இந்தடா சீக்கிரம் ரெடி ஆகுங்க சூப்பரா இருக்குடா செம்மையா இருக்குல்ல டேய் கம்பெனில ஒழுங்கா வேலை பார்க்கணும் மேல வேலை விட்டா மேலதான் இருக்கணும் கீழே வந்துட கூடாது டேய் உனக்குதான் முதல்ல சொல்றேன் அப்புறம் என் அண்ணன் பேரு சரியா வேலை ஒழுங்கா பாருங்க டேய் அவனை ஒழுங்கா பாத்துக்கடா டேய் சரவணா வாடா சரி போலாமா போலாம் நான் பசங்களை கூட்டு போயிட்டு மேனேஜர் ஓடி பார்த்துட்டு வந்துடுறேன் நீ முன்னாடி போயிட்டு வருமா வாங்கடா வா சரவணா என்னப்பா சின்ன பசங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்க நமக்கு தெரிஞ்ச பசங்க சரி நீ தான் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கணும் என்ன சரவணா உனக்கு தெரியாதா சின்ன பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுன்னு
யோசிக்கிறது புரியுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்ச நாளைக்கு தானே. சரி, உன் செக்ஷனில் துணி எடுத்து வைக்கிற வேலை ஏதாவது இருந்தால் கொடு. ரொம்ப நன்றிப்பா. ஓகேடா, வரேன்ப்பா. வாங்கடா வாங்கடா, போ 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 போ. தேங்க்ஸ்ப்பா. போடா அக்கா. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க எப்படி இவரை போய் ஓகே பண்ணீங்க? கேரக்டர் அவ்வளவுதான். இன்னைக்கு செம்ம ஹாப்பிடி. என்னடி எங்கடா போன? எங்க இல்லடா உன தேர்றது? ஏண்டா போன் பண்ண வேண்டியதானே? ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லைடா அது. என்னடா என்னடா, எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கடா. டேய், எந்த ஊர்? பக்கத்து ஊர் தான் மச்சான். சூப்பரா. நான் பொண்ணு பார்க்க போகும்போது நீயும் கூடுவா மச்சான். அம்மாவே சொன்னாங்கடா உன்னை கூட்டினு வர சொல்லி. அம்மாவே சொன்னாங்களா? ஆமாண்டா, நம்ம ரமேஷ்க்கு நீ கூட போனனால்தான் பொண்ணு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு ராசிடா. வரேன்டா. தேங்க்ஸ் மச்சான், வந்துரு. வந்துடா சார், மறக்காம வீட்டுக்கு வந்துரும் மச்சான். பை பை. மாப்ள, நீ அங்கெல்லாம் போகாதடா. ஏண்டா? அவ எதுக்காக உன்னை கூப்பிடறான் தெரியுதா? ராசி எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, அவன் கூட நீ போனா உன்னை விட அவன் அழகா தெரியவான், அதுக்குத்தான் கூப்பிடுறான். தெரியும்டா எதுக்காக வர சொல்றாங்கன்ட்டு. இந்த மூஞ்சால எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோடா, சுத்தி இருக்கும் சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும் மச்சான். இந்த அழகெல்லாம் 50 வயசு வரைக்கும் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. செம்மடா மாப்பிள்ள. மாப்பிள்ள, இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன்டா, அவனையில விட உனக்கு தான் அழகான பொண்ணு கிடைப்பா. நீ வேணா பாரு. சூப்பர் அக்கா. ஜென்மங்கள் 1000 வேண்டாம், இந்த நிமிடங்கள் போதும்.
மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டேய் புது துணிடா ரசகாம எடுத்துட்டு வாடா ரசங்கடிச்சு பாரு வந்து மடிச்சா போச்சு இவன் பாரு எப்படி எடுத்து வரான் டேய் என்ன சரவணா மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு என்னப்பா குறை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சரி பசங்க நல்லா ஒர்க் பண்றாங்களா நல்லா மிரட்டுறாங்க பாத்துக்கோ என்னடா எல்லாரும் மரியாதையை கூப்பிடாம நீங்க மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா ஃப்ரெண்டா அப்ப எப்படி நீங்க மட்டும் லேபர் ஆகிறீங்க அவர் மட்டும் மேனேஜர் ஆகிற எப்படி இது அவன் நிறைய படிச்சிருக்கான் நான் படிக்கல அப்போ படித்ததா எல்லாம் மதிப்பாங்கண்ணா படிப்பு தான் எல்லாமே படிக்கலன்னா நம்மளை ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான் படிப்பு தான் படிப்புலன்னு வச்சுக்கோங்க உப்புல சாப்பாடு மாதிரி ஆயிடுவோம் அப்பதான் படிக்காம கல் அடிச்சு கஷ்டப்படுறா நீ யாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா படிக்காதனால தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அந்த கஷ்டம் என் பிள்ளைக்கும் வரக்கூடாதுன்னு பார்த்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வரதாண்டி கொஞ்சம் கூட டயர்டாம எப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்க பாய் எவ்வளவு பெரிய பள்ளி ஏய் யாராச்சும் பாத்திர போறாங்க ஓ அப்ப யாராச்சும் பாக்கதான் பிரச்சனை கொன்று அப்படி பாக்காதடி சரியா பேக மத்திய தந்துட போற சீக்கிரவா அபி வா இரு இரு அபி இரு வெயிட் வெயிட் அழகா தானா இருக்க வாடா சொன்ன பையனை போட்டாச்சு அடுத்த 10 நிமிஷத்துல உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருப்பா பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன்
போயிடலாம். டேய் அந்த பக்கம் போடா. கையில மாட்டானுங்க பொண்ணுட்ட. டேய் அங்க போய் பாருங்கடா. டேய் போடா போடா போடா. சொல்லுங்க, உங்க ஹோட்டல்ல மூணு பசங்க வர்க் பண்ணிருக்காங்க. சின்ன பசங்களை வேலைக்கு வச்சதே இல்லாம அவங்களை அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க. அதுல ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க. இவனை என்ன பண்ணீங்க சார்? இவன் அப்பே ஊரு போயிட்டான் சார். யோ ஏட்டே, அவனை கூட்டு வாயா. இவனை யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க. தெரியும் சார். அப்ப என்ன பண்ணீங்க அவனை சொல்லுங்க. சொல்றேன் சார். ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள் ஏழு அந்த பையனை டேங்க் கிளீன் பண்ண சொல்லியிருக்கான். கிளீன் பண்ணும்போது அதில் தலையில் அடிபட்டு அதில் அவன் இறந்திருக்கான். ரெண்டு நாளுக்கு அப்புறம் தண்ணியில் ஸ்மெல் வந்தது. என்னன்னு ஏ ஆளை போய் மேலே பார்க்க சொன்னேன். அப்போ தான் தெரிஞ்சது அதில் அவன் இறந்திருக்கான். மறுநாள் ஹோட்டலுக்கு லீவ் விட்டுட்டு அந்த பையனுடைய பாடி எடுக்கிறதுக்காக பாண்டியை கூப்பிட்டு மேலே போனேன். அந்த கேப்பில் தான் இந்த பசங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் பையனுடைய பாடியை ஹோட்டலுக்கு பேக் சைடு புதைச்சிட்டோம். இதுதான் சார் நடந்துச்சு. உங்க வாயாலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக தான் இங்க வர வச்சேன். யோ இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டு லாக் அப் லாயி. நான் ஸ்பாட்டுக்கு போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா ஐயா என்ன தவறு பண்ணீங்க? எங்கேயா போயிருந்தீங்க?
இந்த போட்டோல இருக்கிறது யாரோட பையன்? அவனை நான் அடிக்கும் போது எனக்கு பயந்து உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டால அப்படிதான் இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அந்த குச்சியை ஒடிச்சு போட்டேன், நீ மேல அடிக்க மாட்டேன். அவனை நான் அடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க. ஐயா காணும் ஐயா பையன் எங்க ஐயா? யார் அந்த டிவி போட்டது? டிவி போடுறதுக்கு ஒரு நேரம் காலமே இல்ல. ஏய், நான் தானே போட்டேன். ஹெல்மெட் அவன் எதுவும் கேட்காத. அவன் ஸ்கூலுக்கு போவேனா, அவன் படிக்கவும் வேணாம், வீட்டில் எந்த வேலையும் செய்வேணா, அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும். என் உடம்புல திம்பருக்கு வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடுறேன்.
சொக்கு கீழ நடந்த மாதிரி நமக்கு நடந்துச்சுன்னா அதை தாங்குற சக்தி இருக்குல்லடி. ஏண்டி நான் அவ்வளவு சொல்லி என் கேட்காம ஏண்டி டிவி கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்.